ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாய கடனை தள்ளுபடி செய்வதாக அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருந்தார் இந்த அறிவிப்பில் என்ன நல்லா சொன்னார் இந்த விவசாய கடன் தள்ளுபடி பற்றின முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதியன் நூத்தி பத்தின் கீழ் ஆற்றிய உரை ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நேற்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசின ஒரு உரையை பற்றி தான் பார்க்குறோம் ஸோ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா உழவர் உலகத்தார்க்கு ஆனி எழுவாரை எல்லாம் பொறுத்து என்பது வள்ளுவ பெருந்தகையின் மொழி உழவுத் தொழில் அன்றி பிற தொழில்களை செய்யும் அனைவரையும் உழவர்களே தாங்குவதால் அவர்களே இந்த உலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள் ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் விவசாயத்தை பொறுத்தே அமையும் அதனால் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வேளாண்மை உள்ளிட்ட துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி பல திட்டங்களை தீட்டி அதனை செயல்படுத்தி அதிக நிதி ஒதுக்கீடு வழங்கினார்கள் அந்த வழியை வழுவாமல் பின்பற்றும் எனது தலைமையிலான மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசும் வேளாண் பெருமக்களின் நலன் பேணவும் வேளாண்மை செழிக்கவும் பல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது குடிமராமத்து மற்றும் பல்வேறு நீர்ப்பாசன மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் சிறப்பான நீர் மேலாண்மை திட்டங்கள் வேளாண் தொழில் செழிக்க பாசனம் ஒருங்கிணைந்த பண்ணையம் கூட்டு பண்ணையம் வேளாண் விற்பனை மையங்கள் மேம்பாடு காய்கறி பழங்கள் சாகுபடியை ஊக்குவிக்க சந்தை தொடர் கட்டமைப்பு திட்டம் உயர் தொழில்நுட்ப சாகுபடி பயிர் காப்பீடு திட்டம் என ப பல்வேறு திட்டங்கள் எனது தலைமையிலான மாண்புமிகு அம்மாவின் அரசால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன விவசாயம் இந்த தொழிலுக்கான கால்நடை பராமரிப்பு மீன்வளம் போன்ற துறைகளிலும் வியக்கத்தக்க முன்னேற்றத்தை மாண்புமிகு அம்மா அரசு ஏற்படுத்தியுள்ளது அதனால்தான் மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் கால்நடை துறையின் பங்கும் அதிகரித்து வருகிறது விவசாயிகள் துயர் ஏற்படும் போதெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு உதவிக்கரம் நீட்டி அவர்களை காப்பதில் முன்னிலையில் இருந்து வருகிறது அதனால்தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாண்புமிகு தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முப்பத்தி ஒன்று மூணு பதினாறு வரை நிலுவையில் இருந்த ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு புள்ளி எழுபத்தி மூணு கோடி ரூ விவசாய கடனை தள்ளுபடி செய்தார் இதனால் பன்னெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு லட்சம் சிறு குறு விவசாயிகள் பயன்பெற்றனர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக இழப்பை சந்தித்த விவசாய பெருமக்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் வறட்சி நிவாரணத் தொகையாக மாண்புமிகு ஆசை வழங்கியது இதைத் தொடர்ந்து விவசாயிகள் வாழ்வு செழிக்க பல்வேறு நலத்திட்டங்களும் வேளாண் கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களும் எனது தலைமையிலான அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மற்றும் இருபதாம் ஆண்டுக்கான கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக உலக நாடுகள் பலவும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின தமிழ்நாட்டிலும் இதன் தாக்கம் இருந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகியது இந்த நிலையில் விவசாயமும் பாதிப்புக்கு உள்ளடக்கியது தொடர்ந்து ஏற்பட்ட நிவர் புறவி போன்ற புயல்களின் காரணமாக தொடர்ந்து ஏற்பட்ட நிவர் புறவி போன்ற புயல்களும் அதை தொடர்ந்து சென்ற மாதம் பருவம் தவறி பெய்த கனமழையும் பெருத்த பயிர் சேதத்தை ஏற்படுத்தியதால் கடன் பெற்று பயிர் சாகுபடி செய்த விவசாயிகள் பெரும் அல்லலுக்கு உள்ளாகினர் தயாராக இருந்த நெல் கரும்பு வாழை தோட்ட பயிர்கள் மட்டுமல்லாது மானாவாரி பயிர்களும் பெருமளவில் சேதப்படுத்தியது வேளாண் பெருமக்களின் நலனில் என்றும் அக்கறை கொண்டுள்ள எனது தலைமையிலான மாண்புமிகு அம்மாவின் அரசு மத்திய அரசின் நிதி விடுப்பையும் எதிர்பாராமல் சாகுபடி செய்த பயிர்களுக்கான தொகையை ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழு கோடி ரூபாயை பதினாறு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க உத்தரவிட்டு அந்த தொகையையும் நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த இடுபொருள் உதவித்தொகையானது விவசாயிகளின் துயரை துடைத்தாலும் அவர்கள் மீண்டும் பயிர் தொழிலை தொடர உதவ வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு எண்ணியது மேலும் விவசாயிகள் பல்வேறு விவசாய சங்கங்கள் சாகுபடி பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பெருத்த சேதத்தை கருத்தில் கொண்டு நிலுவையில் உள்ள பயிர்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் கீழே விழுந்தவர்களை மேலே தூக்கிவிட்டால் மட்டும் போதாது அவர்கள் மேலும் வலுபெற உதவி செய்ய வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் எனது தலைமையிலான மாண்புமிகு அம்மாவின் அரசு செயல்படுத்தப்பட்டு வருது எனவே தற்போதுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கியில் பயிர்கடன் பெற்ற பதினாறு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் விவசாயிகளின் கடன் நிலுவைத் தொகையான பன்னெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாயை தள்ளுபடி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே தற்போதுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கியில் பயிர்கடன் பெற்ற பதினாறு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் விவசாயிகளின் கடன் நிலுவைத் தொகையான பன்னெண்டாயிரத்தி நூற்றி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகமாக நேசிப்பவனே அதிகமாக உதவி செய்வான் நான் ஒரு விவசாயி விவசாயிகளை அதிகமாக நேசிப்பவனே அதிகமாக உதவி செய்வான் நான் ஒரு விவசாயி விவசாயிகளை அதிகமாக நேசிப்பவன் வேளாண் பெருங்குடி மக்களின் இன்னல்களை தீர்ப்பதே எனது முதல் கடமை என்னும் நிலையில் இருந்து எடுத்துள்ள இந்த நடவடிக்கையினால் பயிர்கடன் நிலுவையை வைத்துள்ள பதினாறு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் வேளாண் பெருமக்களும் எந்தவிதமான சிரமமும் இன்றி வரும் ஆண்டில் பயிர் சாகுபடி தொடர வழிவகை செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நிலமற்ற விவசாயிகளுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் அளிப்பதாக திமுகவினர் வாக்குறுதி அளித்தனர் அவ்வாக்குறுதியை அவர்களால் நிறைவேற்றவே முடியவில்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிந்த உண்மை அதேபோன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது நாங்கள் வெற்றி பெற்று வந்தவுடன் விவசாய கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் வாக்குறுதி அளித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் அவரது கட்சியினர் முப்பத்தெட்டு இடங்களில் கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்றவுடன் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்தார்கள் இதுதான் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் கடைப்பிடிக்கும் வாடிக்கை தேர்தலின் போது அளிக்கப்படும் வாக்குறுதியை நிறைவேற்றும் ஒரே அரசு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் மாண்புமிகு அம்மாவும் மாண்புமிகு அம்மாவின் அரசும் சொல்வதை செய்வோம் செய்வதை மட்டுமே சொல்வோம் சொல்லாததைப் பிற நன்மைகளும் செய்வோம் மாண்புமிகு அம்மாவின் அரசு தற்போது பயிர்கடன்களை த தள்ளுபடி செய்வதோடு மட்டுமல்லாமல் அரசாணையையும் வெளியிட்டு அதற்கான நிதி ஆதாரத்தையும் வருகின்ற நிதிநிலை அறிக்கையிலேயே ஏற்படுத்த உள்ளது என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த அறிவிப்பு உடனடியாக செயல்படுத்தப்படும் என்பதை அறிவித்துக் கொண்டு அமர்கிறேன் நன்றி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு உரையை வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆற்றிருக்காரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் நிறைய பேர் இந்த புரவி புயல் கனமழை பாதிப்பு வெள்ளம் இதனால் பார்த்தீங்கனாக்கா விவசாயம் ரொம்பவே பாதிப்புக்குள்ளானது சமீபத்தில் அந்த கொரோனா வாலிலும் அதிக வருமானம் இல்லாதால் விவசாயம் ரொம்பவும் கடுமையான சூழ்நிலையை கொண்டு போனாங்க ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த ஒரு பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி செய்கிறதா அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ இந்த பயிர்கடன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா விவசாய கடன் அனைத்துமே விவசாயம் சம்மந்தப்பட்ட நகை கடன் மூலமாக நீங்கள் வந்து கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றிருந்தால் கூட நீங்கள் இது மூலயமா நீங்கள் வந்து தள்ளுபடி கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தள்ளுபடி எல்லாம் எப்படி வரும் எப்படி இதை தள்ளுபடி பண்ண போகிறாங்கன்ற அரசாணை வந்து இன்னும் வெளியிடல அப்படி இந்த அரசாணை வெளியிடுறப்போ அதுக்காக நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் இந்த செய்தி உங்களுக்கு யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தமிழக சட்டப்பேரவையில் என்னென்ன பேசினாங்க எந்த மாதிரி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கன்றது முழுசாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஸோ அதை விளக்கும் விதமாக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது நகை கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா அதாவது கூட்டுறவு மூலமாக நீங்கள் நகை கடன் வாங்குறீங்கனாக்கா அதுவும் இந்த தள்ளுபடி விஷயத்தில் வருது ஸோ அதனால் கூட்டுரு வங்கியில வாங்கின நகை கடனும் தள்ளுபடி செய்யப்படும் இந்த உரை மூலிமா தெரிஞ்சுக்க முடியுது ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செல்லூர் ராஜா அவர்களும் இது வந்து தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கூட்டுரு வங்கியில் வாங்கின நகைக்கடனும் தள்ளுபடி செய்யப்படும்ன்றது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ நீங்கள் யாராவது கூட்டுறவு வங்கியில் நகை கடன் வாங்கியிருந்தீங்கனாக்கா உங்களுடைய கடன் வந்து கூடிய விரிவில் தள்ளுபடி செய்யப்படும் இதுக்கான ஆணை வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒரு ஆணை வெளியிட்டுனாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதனால் சேனலை சப்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து விவசாய கடன் வாங்கி விவசாயம் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த செய்தி வந்து பயனுள்ளதாக இருக்கா இல்லையன்றதை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணாதக்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு தேவையானக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி